வணக்கம் நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சியினுடைய நேர்களை அனைவரைக்கும் இனிய காலை வணக்கம் உங்களை நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சி அன்புடன் காலை வரவேற்கிறோம் இன்றைய தினம் ஆங்கில மாதம் பிப்ரவரி இருபத்தி ஏழு தமிழ் மாதம் மாசி பதினைந்து வியாழக்கிழமை சதுர்த்தி வளர்ப்பறை சதுர்த்தி திதி ரேவதி நட்சத்திரம் சுபத்திர நாமயோகம் வணிகை கரணம் ஆகிய சுபதினத்தில் பனிரெண்டு ராசி பலன்களை முதலில் பார்ப்போம் இன்றைய தினம் மேசராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு உடல்நிலையில் சிறு பங்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு திரு ஆன்மீக திருப்பணி மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆன்மீக திருத்தலங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணவரவு இன்று சிறப்பாக இருக்கும் கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு அம்மாவின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ரிஷபராசி பொறுத்தவரை இன்றைய தினம் உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும் குறிப்பாக கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு மருத்துவ செலவுகள் கூடும் ரோஹினில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேன்மையும் முன்னேற்றமும் ஒரு பதவி உயர்வும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மிருகஸ்ரீடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மிதனராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உறவினர்கள் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் மிருகஸ்ரீடம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உறவினர்கள் உதவிகள் சிறப்பாக கிடைக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மருத்துவ செலவுகள் வசூலாகும் கடகராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் பழைய கடன்கள் வசூலாகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மருத்துவ செலவுகள் உருவாகும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பழைய கடன்கள் வசூலாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் வீண் குழப்பம் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு சிம்ம ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு புதிய முதலீடுகள் லாபத்தை கொடுக்கும் மகம் நட்சத்திரத்தில் தேவையற்ற செலவுகள் உண்டாகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முதலீடுகள் லாபத்தை தரும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாகன போக்குவரத்தில் சிறு கவனம் ஏற்படும் கன்னியாராசி பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்கள் புரிய எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு அதே உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாகனப் போக்குவரத்தில் சிறு கவனம் தேவை அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற வீண் அலைச்சல் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் அக்கம் பக்கத்துக்காரர்களுடன் அண்டை அயலாளு அயலாளர்களுடன் சிறு சிறு வருத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சுவாதியில் பிறந்தவர்களுக்கு பக்கம் இன்று அமைதி காக்க வேண்டும் சித்திரையில் பிறந்த துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்று வீண் அலைச்சல் அதிகரிக்கும் விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் குழப்பம் அதிகரிக்கும் விர்ச்சக ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் வங்கி சேமிப்பு அதிகரிக்கும் விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் குழப்பம் அதிகரிக்கும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் வங்கி சேமிப்பு கூடுதலாக இருக்கும் கேட்டையில் பிறந்தவர்களுக்கு இன்று ஒரு குழப்பமான நிலையும் மனநிலை டென்ஷனாகவே இருப்பீர்கள் தனுசு ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் மூலத்தில் பிறந்தவர்களுக்கு செயல் வெற்றிகள் அதிகமாக இருக்கும் ஆனால் அதற்காக சில செலவுகள் செய்ய வேண்டி வரும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரை இன்றைய தினம் தொழில் லாபம் அதிகரிக்கும் உத்திராடத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பயனற்ற பயணங்கள் ஏற்படும் மகர ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் காரியங்கள் எளிதில் நிறைவேறும் திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும் அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு பெரியவர்களுடன் சண்டை சச்சர்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு கும்பராசியை பொறுத்தவரை இன்றைய மனதில் நினைத்திருந்த அனைத்தும் நிறைவேறும் அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு பெரியவர்களுடன் சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் நினைத்திருந்தவை அனைத்தும் இன்று சிறப்பாக நிறைவேறும் போராட்டத்தில் பிறந்தவர்களுக்கு செய்தொழில் கவனம் தேவை மீனராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் தொழில் வியாபாரம் மேன்மையடையும் போராட்டத்தில் பிறந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்று ஒரு கவனக்குறைவு காரணமாக சிறு தொகையை இழப்பு இழப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உத்திரட்டாதில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரம் மேன்மையடையும் உண்டாகும் ரேவதியில் பிறந்தவர்களுக்கு மனதில் கோபமும் எரிச்சலும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு நண்பர்களே இருபத்தில நட்சத்திர பல பார்த்தோம் இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள் என்னென்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் சதுர்த்தி தினம் அதாவது இன்று சந்திரமானப்படி பால்குன மாதத்தின் நான்காவது தினம் இன்றைய தினம் நண்பகலில் விநாயகருக்கு விரதமிருந்து நவகர ஹோமம் கணபதி ஹோமம் நேற்றைப் போல இன்றும் செய்வதற்கான வாய்ப்புகள் மதிய முறை உண்டு அப்படி செய்ய லக்ஷ்மி கலாச்சாரம் வீட்டில் பொங்கும் இன்றைய தினத்தில் என்னெல்லாம் செய்யலாம் என்று பார்க்கும் பொழுது இன்றைய தினம் சதுர்த்தி தினத்துடன் கூடிய ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தில் செய்ய தகுந்த வேலைகள்னு சொல்லக்கூடிய ருது சாந்தி பூ முடிக்க இது போன்ற விஷயங்கள் என்று செய்யலாம் அதே போல் சதுர்த்தியில் செய்ய தகுந்த விஷயங்கள்னு சொல்லக்கூடிய விஷம் கட்டுதல் ஆயுத பிரயோகம் முதல் முதலாக மருத்துவமனை ஏதாவது ஒரு நீண்ட நாள் நீண்ட நாட்களாக இருந்து வந்த நோய்க்கு மருத்துவ உதவிகளை நாடுவதற்கு இது போன்ற விஷயங்களுக்கு இன்று சித்தியாகும் மங்களகரமான காரியம் என்று ஏற்படும் இன்றைய தினம் என்ன செய்யலாம் என்பதை பார்த்தோம் தொடர்ந்து நேரில் நேர்களுடைய கேள்வி பதிலை பார்ப்போம் நேரில் இன்றைய முதல் கேள்வியாளர் பெயர் ஹரிப்பிரியா ஆறு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மாலை ஐந்து மணி பதினைந்து நிமிடத்தில் அவங்க பிறந்திருக்காங்க பாளையம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தாலுக்கா ஸோ சேலம் பக்கத்தில் தான் நம்ம ஊர் ஸோ என்னவங்க கேள்வினா அண்ணா ஐஎம் ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட்டு ரொம்ப நல்லா ஜாப் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஸோ பட் கிடைக்கல ஆல்வேஸ் டிப்ரெஷனாக இருக்குன்றீங்க உங்கள் ஜாதகத்தில் மேஷத்தில் சனி வக்ரமாக இருக்குமா ஸோ படிப்பு முடித்து ஓராண்டுகள் கழித்து தான் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போதைக்கு உங்கள் ஜாதக ரீதியாக பொழுது அப்பா வந்து ஒரு துணி சம்பந்தப்பட்ட டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட துணி சம்பந்தப்பட்ட தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் அதை நீங்கள் கூட சப்போர்ட் பண்ணுங்கம்மா அதற்கு பிறகு உங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் சுய தொழில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அரசு வேலைக்கு வாய்ப்புகள் தான் இருக்குது அடுத்து கவர்மெண்ட் வேலை எப்படி இருக்குன்றீங்க இல்லை ஃப்யூச்சர் எப்படி இருக்குங்க ஃபியூச்சர் உங்களுக்கு நல்லா இருக்குமா இரண்டு குழந்தைகளோட பெற்று சீரும் சிறப்புமாக வாழ்வீர்கள் அடுத்த கேள்வியாளரை சந்திப்போம் நேர்கிலே என்ற இரண்டாவது கேள்வியாளர் பெயர் தமிழரசி அவங்க அம்மாவும் அதில் பேசியிருக்காங்க பெரம்பூர்லேருந்து அனுப்பிச்சிருக்காங்க ஸோ முப்பது ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ப்ளேஸ் வந்து சென்னையில் பிறந்திருக்காங்க காலையில் பிறந்திருக்காங்க மேரேஜ் எப்போ அஞ்சு கேள்வி அனுப்பிச்சிட்டிங்க முதல் ராசி நட்சத்திரம் கேட்குறீங்க அது வந்து நம்ம ஒரு கேள்வியை எடுத்துக்க வேண்டாம் ஸோ துலாம் ராசி சுவாதி நட்சத்திரமா நீங்கள் அலையன்ஸ் எப்போ பார்க்க ஸ்டார்ட் பண்ணலான்னு கேட்டிருக்கீங்க மூணு கேள்வி கே ரெண்டு கேள்வி கேட்க சொல்லியிருக்கேன் நீங்கள் அஞ்சு கேள்வி கேட்டிருக்கீங்க ஸோ அதனால் ரெண்டு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிடுறேன் மேரேஜ் எப்போ ஆகும் என்ன ஃபீல்டில் பையனை சர்ச் பண்ணலான்றீங்க ஸோ அது என்ன ஃபீல்டு எத்தனை பேர் கூட பிறந்தவங்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் யாராலையுமே சொல்ல முடியாதும்மா அதுக்கு எந்த விதமான ரூலும் துல்லியமாக இல்லை எல்லாமே ஒரு உத்தேசமாக தான் சொல்ல முடியும் உங்களுக்கு ஏழாம் பாவாதிபதி செவ்வாய் சொந்த வீட்டிலேயே இருக்கிறதுனால அவங்க ஓன் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவருடைய பேர் முருகன் சம்மந்தப்பட்ட பேராக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி எந்த பேசிஸில் வச்சு சர்ச் பண்ணலான்றீங்க உங்கள் ஜாதகத்தை வச்சு தான் சர்ச் பண்ணலாம் க்ரை ப்ரைவேட் வேலைக்கு ட்ரை பண்ணுறதுக்கிறீங்க நிச்சயமாக இந்த ஆண்டு இப்போ மேபி வேலையில தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மார்ச் ஏப்ரலுக்குள்ளே உங்களுக்கு கிடைச்சிரும் இப்போ கிடைக்கல அப்படின்னாலும் நேர்களே என்ற இரண்டு கேள்வியாளர்களுக்கு பதிலை பார்த்துவிட்டோம் மீண்டும் நாளை காலை எட்டு மணிக்கு உங்கள் ஆதித்ய தொலைக்காட்சியில் நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து பெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜிஹாசன் வணக்கம் நேர்களே